2015 போலவே பாஸ் பேப்பர் வினாக்கள் தொகுப்பில் விஞ்ஞான பாடத்திற்குரிய பௌதிக வியற்பிரிவுக்கான அடுத்த கேள்வி. ஓட்ட ஐஏக்காவும் ஏபி எனும் ஒரு நேரான கடத்தி ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டது. அதாவது ஓட்டத்தைக்காவும் ஒரு கடத்தி காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டது. காந்தப்புலத்தின் திசை கடத்தியினுள்ளாக செல்லும் ஓட்டத்தின் திசைக்கு செங்குத்தான. காந்தப்புலத்தின் திசையானது கடத்திக்கும் செங்குத்தாக காணப்படுகிறது. பின்வரும் எக்ஸ் கமா வை ஆகிய இரு சந்தர்ப்பங்களிலும் வெவ்வேறாக செய்யப்பட்ட மாற்றங்களை கருத்து வினையப்பட்டிருப்பது ஏபியின் மீது தாக்கும் காந்த விசையை பற்றிய பின்னர் கூற்றுக்கள் சரியானது. ஒரு காந்தப்புலத்தில் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக ஒரு கடத்தி மின்னோட்டத்தை கடத்தும் பொழுது அக்கடத்தில் தாக்கும் விசைக்கான பருமன் கடத்தின் நீளம் சிம்பிள் எல்லாக காணப்படும். தாக்கும் விசைக்கான சமன்பாடு FBIL. இங்கு B என்பது காந்தப்புலத்தின் வலிமை, I என்பது கடத்தப்படும் மின்னோட்டம், I. சிம்பிள் L என்பது கடத்தியின் நீளம். B என்பது காந்தப்புலத்தின் வலிமை, I என்பது கடத்தியினால் கடத்தப்படும் மின்னோட்டத்தின் பருமன், L என்பது கடத்தியின் நீளம். ஆகவே FBIL கடத்தியின் மீது தாக்கம் காந்த விசை துணியப்படலாம். சந்தர்ப்பம் எக்ஸ், காந்தப்புலத்தை மாற்றாது, பியின் பரிமாணத்தை மாற்றாது, ஏபியினுடாக சந்தர்ப்பம் செல்லும் ஓட்டத்தை 2I-க்கு அதிகரிக்க செய்யும். ஆரம்பத்தில் I காணப்பட்டது, ஆகவே 2I-க்கு அதிகரிக்க செய்யும். கேட்கப்பட்டிருப்பது ஏபியின் மீது காந்த விசை அதிகரிக்கும் அல்லது குறையும் சந்தர்ப்பம். ஆகவே 2I-க்கு அதிகரிக்கும் பொழுது I-ஐ 2 மடங்காக மாற்றும் பொழுது காந்த விசையும் 2 மடங்காக மாறும். ஆகவே காந்த விசையானது அதிகரிக்கும். சந்தர்ப்பம் பை, ஏபியினுடாக ஓட்டத்தை I-ஆக வைத்துக்கொண்டு காந்தப்புலத்தின் வலிமையை குறித்து. ஓட்டம் மாறவில்லை, காந்தப்புலத்தின் வலிமை குறைக்கப்படும் பொழுது காந்த விசையும் குறையும். ஆகவே சந்தர்ப்பம் பை, காந்த விசை குறைக்கப்படும். ஆகவே சந்தர்ப்பம் எக்ஸ் அதிகரிப்புடன் சந்தர்ப்பம் பை குறைக்கப்படும். ஆகவே சந்தர்ப்பம் எக்ஸில் மாத்திரம் காந்த விசை அதிகரிக்கும், அது சரியானது. சந்தர்ப்பம் பை குறைபடுகிறது. ஆகவே இக்கேள்விக்கான பொருத்தமான விடை இலக்கம் 1.